தேச சேவா பாரதி அமைப்பின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க கூடியவங்க அவங்களை அறிமுகப்படுத்துறதுல நம்ம பெருமை கொள்றோம் வேறதரும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வந்து கலந்துக்க நாங்க அழைப்பு விடுத்திருந்தோம் அதன் பேர்ல அந்த தூக்க நிகழ்ச்சிக்கு அம்மா அவங்க இன்னைக்கு வந்ததுல அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் பத்திரிகை நண்பர்கள் அதே மாதிரி காவல் துறையினர் நம்மளுடைய பயனாளிகள் எல்லாரையும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் குர்ஆன் என்ற அந்த விஷயம் மனித குலத்தை இன்னைக்கு பயமுறுத்திட்டு இருக்குது அந்த வேலைகளையும் அந்த தமிழ்நாடு அரசு நம்ம பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் அந்த மாத்திரையை கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு நான் கேட்டேன் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க என்ன எதுக்காக இந்த மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ கொரோனா பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைவான இருக்கிற மாவட்டத்தில் நம்ம மாவட்டமும் ஒன்று இதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய சென்னையில் மற்ற பகுதிகளில் ஏன் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னா மக்கள் அதிகமாக இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கிற இடங்களில் தான் நிறைய பரவுது அதனால் நீங்களும் வந்து என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் அங்கே கூட்டமாக நிற்கிறீங்க அப்படி நிற்கக்கூடாது நம்ம வந்து சமூக இடைவெளி கடைபிடிக்கணும் கண்டிப்பாக ஏன்னா இது ஒரு புதிய வியாதி இது வந்து எப்படி பரவுதுன்றது வந்து இன்னும் டபிள்யூஹெச்ஓ இன்னும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க பட் என்ன சொல்லியிருக்காங்க ப்ரிலிமினரியாக அப்படின்னா நம்ம முகக்கவசமும் இந்த சமூக இடைவெளியும் கடைபிடித்தால் இதனுடைய ஸ்ப்ரெட்டு அதாவது இது வந்து அதிகரிக்கிறத வந்து குறைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க முற்றிலுமாகவே அகற்ற போகிறது வந்து இன்னும் சில கால தாமதமாகும் அதற்குண்டான கியூஆர் வேக்சின் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ நம்மளை தற்காத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால மட்டும் நம்மளுக்கு வராமல் இருக்க போகிறதில்ல இது வந்து இம்யூன் பூஸ்டர் அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய சில ஆயுஷ்லேருந்து சில மருந்துகள்லாம் சொல்லியிருக்காங்க கபசுர குடிநீர் ஜிங்க்கு விட்டமின் சி அது மாதிரி ஹோமியோபதியில் இந்த மெடிசன் சொல்லியிருக்காங்க ஆர்சினிக்கம் அப்படின்ற மெடிசனை நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஆனால் அதுக்காக நம்ம இந்த முகக்கவசம் அணியாமல் இது வந்து வந்துடாதுன்றது கிடையாது அதனால் தொடர்ந்து நம்ம என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம கடைபிடித்தோமோ இதுவரைக்கும் இனியும் அதை தொடர்ந்து செய்யணும் இப்போ வந்து நிறைய ஈஸ் பண்ணிட்டாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 7 மாவட்டங்கள் ஒரு மண்டலமாக்கி இ பாஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ நிறைய மக்கள் நம்மளுக்கு வராங்க நிறைய மக்கள் கூட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இதை வந்து ஒரு என்ன இல்லை இந்த மாவட்டத்தில் இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது வர வர பாசிட்டிவ் வர வர நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதனால் நீங்களும் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் என்ன அட்வைஸ்லி கொடுத்துருக்காங்கன்னா 10 வயதுக்கு குறைவான இருக்கிற குழந்தைகளும் 65 மேற்பட்டவங்களும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பெரியவங்கெல்லாம் வெளியில் தேவையில்லாமல் வரக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கணும் இதை வந்து கடைபிடித்தால் தான் நம்மளுக்கு வந்து கொரோனா பாதிப்புலேருந்து நம்ம மீட்டெடுக்க முடியும் அதனால் இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் வந்து எல்லாத்துலேயும் தொடர்ந்து நல்ல ஒத்துழைப்பை தந்துட்டுருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சேவா பாரதியும் நிறைய ஃப்ளட் டைம்லேயும் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க இப்போவும் கூட நிறைய மக்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கறதுலேருந்து கம்யூனிட்டி கிச்சன் நடத்துறதுலேருந்து இந்த மாதிரி இம்யூன் பூஸ்டர் மெடிசன் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே தொடர்ந்து நம்மளோட நிறைய என்ஜிஓஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி அவங்க நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுதலும் பட் நம்ம சார்பாக மக்கள் சார்பாக நம்ம வந்து தொடர்ந்து நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா இதை வந்து நம்ம கார்டை வந்து லெட் ஆஃப் பண்ணிட்டோம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஏன்னா இப்போ கொஞ்சம் பயம் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது நிறைய பேர் வெளியில் பார்க்கும் போது இந்த மாஸ்க்கை வந்து சரியாக அணியாமல் இருக்காங்க இல்லை சின்ன இப்படி போட்டுக்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பாக கூடாது ஏன்னா கவர்மெண்ட் சொல்கிறது வந்து நம்ம நன்மைக்காக தான் நம்மளை பாதுகாத்துருக்கிறதுக்காக தான் சொல்கிறோம் இல்லாட்டி இது எதுக்கு நம்ம அணிய சொல்கிறோம் அதனால் நம்மளுடைய உடல்நலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை அந்த கடமையை உணர்ந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்